ஓம் சாந்தி. 23/8/2020 அவ்வியக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 10/3/86. முரளியின் தலைப்பு கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுவதற்கான யுக்தி, அதாவது வழிமுறை. இன்று பாப்தாதா கவலையற்ற சக்கரவர்த்திகளின் சபையை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த கவலையற்ற சக்கரவர்த்திகளின் ராஜ்ய சபை முழு கல்பத்திலும் விசித்திரமான சபையாகும். சக்கரவர்த்திகள் நிறைய பேர் இருந்துட்டு போயிருக்காங்க, ஆனால் கவலையற்ற சக்கரவர்த்திகளின் விசித்திரமான சபை இந்த சங்கம யுகத்தில்தான் நடக்கிறது. இந்த கவலையற்ற சக்கரவர்த்திகளின் சபை சத்தியுக ராஜ்ய சபையை விட உயர்ந்தது. ஏனென்றால் அங்கு கவலை மற்றும் பெருமிதம் இரண்டிற்கும் இருக்கிற வித்தியாசத்தின் ஞானம் எமர்ஜ் ஆகி இருக்காது. பொதுவாக ஒரு ராஜா அப்படின்னா அவங்க பெருமிதத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா அந்த ராஜ்ய நிர்வாகத்தினுடைய கவலையில் இருப்பாங்க, ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பாபா அழகாக புரிய வைக்கிறார், சத்தியுகத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு இந்த ரெண்டுத்திற்கான வித்தியாசத்தின் ஞானம் கூட எமர்ஜ் ஆகி இருக்காது. சிம்பிளாக சொல்ல போனால் இந்த ரெண்டு விஷயங்களுமே அங்கே இருக்காது என்று அர்த்தம். கவலை என்ற வார்த்தையை பற்றியே தெரியாது. ஆனால் இப்பொழுது முழு உலகம் எப்படி இருக்கிறது? கவலையில்தான் இருக்கிறது. காலையில் எழுந்திருக்கும் போதே தன்னை பற்றி, குடும்பத்தை பற்றி, காரியங்களை பற்றி, நண்பர்கள் உறவினர்கள் பற்றி ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். இது உலகத்தின் சூழ்நிலை, உலகத்தில் இப்படி இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அனைவரும் அமிர்த வேளையில் இருந்தே கவலையற்ற சக்கரவர்த்தியாகி அந்த நாளை ஆரம்பிக்கிறீர்கள். மேலும் கவலையற்ற சக்கரவர்த்தியாகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறீர்கள். கவலையற்ற சக்கரவர்த்தியாகி ஓய்வாக உறங்குகிறீர்கள், சுகமாக அமைதியாக உறங்குகிறீர்கள். அப்படிப்பட்ட கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகிவிட்டீர்கள். அப்படி ஆகி இருக்கிறீர்களா அல்லது ஏதாவது கவலை இருக்கிறதா? பொறுப்பை பாபாவிடம் கொடுத்து விட்டீர்கள், ஆகையால் கவலையற்றவர் ஆகிவிட்டீர்கள். தன் மீது பொறுப்பு இருக்கிறது என்று நினைத்தால் கவலை வரும். ஆகையால் பொறுப்பு பாபாவினுடையது. நான் நிமித்தமான சேவாதாரியாக இருக்கிறேன். நான் நிமித்தமாகி கர்மயோகியாக இருக்கிறேன். செய்விப்பவர் பாபா, நான் நிமித்தமாகி செய்பவன். ஒருவேளை இந்த நினைவு ஒவ்வொரு நேரமும் தானாகவே இருந்தது என்றால் நீங்கள் எப்பொழுதுமே கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருப்பீர்கள். ஒருவேளை தப்பி தவறியும் ஏதாவது வீணான பாவத்தின் சுமையை தன் மீது எடுத்துக்கொண்டால் கிரீடத்திற்கு பதிலாக கவலையின் பலவிதமான கூடைகள் தலையின் மீது வந்துவிடுகிறது. இல்லையென்றால் நீங்கள் சதா ஒளி கிரீடத்தை அணிந்த கவலையற்ற சக்கரவர்த்திகள்தான். அதாவது வீணான பாவத்தின் சுமை வரும் பொழுதுதான் கூடையை சுமக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி நீங்கள் எப்பொழுதுமே லைட் கிரீடத்தை அணிந்திருக்கக்கூடிய கவலையற்ற சக்கரவர்த்திகள். பாபா மற்றும் நான் அவ்வளவுதான், மூன்றாவதாக வேறு யாரும் இல்லை. இந்த அனுபவம் சகஜமாகவே கவலையற்ற சக்கரவர்த்திகள் ஆக்கிவிடுகிறது. ஆகையால் நீங்கள் யார்? கிரீடத்தை அணிந்திருக்கக்கூடியவர்களா அல்லது கூடையை வைத்திருக்கக்கூடியவர்களா? கூடையை வைத்து கொள்வதற்கும் கிரீடத்தை அணிவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது? கிரீடம் அணிந்த ஒருவரையும் மேலும் சுமை கூடையை சுமக்கக்கூடியவரையும் முன்னால் நிற்க வைத்தால் உங்களுக்கு எது பிடிக்கும், கிரீடமா அல்லது கூடையா? பாபா வந்து அநேக ஜென்மங்களின் அநேக சுமைகளின் கூடைகளை இறக்கி லேசாக்கிவிட்டார். ஆகையால் நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள், அதாவது சதா டபுள் லைட்டாக இருக்கக்கூடியவர்கள். எதுவரை சுயராஜ்ய அதிகாரி ஆகவில்லையோ அதுவரை கர்மேந்திரியங்களையும் தனது வசத்தில் வைத்திருக்க முடியாது. சுயராஜ்ய அதிகாரி ஆனால்தான் மாயாவை வென்றவர், கர்மேந்திரியங்களை வென்றவர்,
இயற்கையை வென்றவர் ஆகிறீர்கள். எனவே ராஜாக்களின் சபையில் அமர்ந்திருக்கிறீர்கள் தானே. நல்லது. இன்று யூரோப்பின் டர்ன். யூரோப்காரர்கள் சேவையை நன்றாக விரிவுபடுத்தியிருக்கிறீங்க. அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய தேசங்களுக்கு நன்மை செய்வதற்கான பிளான்ஸ் நன்றாகவே உருவாக்கியிருக்கீங்க. எப்படி தந்தை சதா நன்மை செய்யக்கூடியவரோ, அதுபோல குழந்தைகளும் பாபாவுக்கு சமமாக நன்மையின் பாவனை வைக்கக்கூடியவர்கள். இப்பொழுது யாரை பார்த்தாலும் இவர்களும் பாபாவினுடையவர்களாக ஆகிவிட வேண்டும் என்ற இரக்கம் வருகிறதல்லவா? பாப் தாதா ஸ்தாபனையின் ஆரம்பத்தில் இருந்தே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நினைத்து கொண்டுதான் இருக்கிறார். மேலும் பாப் தாதாவின் இந்த நினைவினால் நேரம் வரும் பொழுது நாலாபுறங்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து சேர்ந்துட்டீங்க. ஆனால் பாப் தாதா வெகு காலமாகவே உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்ததின் காரணமாக நீங்களும் காந்தத்தின் பக்கம் கவர்ந்தெடுக்கப்பட்டு வந்து சேர்ந்து விட்டீர்கள். அப்படி தோன்றுகிறது தானே. நாம் எப்படி பாபாவினுடையவர்களாக ஆனோம் என்றே தெரியவில்லையே என்று தோன்றுகிறதல்லவா? அதாவது ஃபாரினர்ஸ் பாபாவின் குழந்தைகள் ஆகுவது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய தர்மம், அவங்களுடைய ஸ்டைல், அவங்களுடைய ஃபேஷன் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் கடந்து அவங்க பாபா குழந்தைகளாக மாறி இந்த நியம் அப்படி நடக்கிறாங்க அப்படின்னா, அதற்கு பாபா சொல்கிறார், எப்படி மாறினீங்க, தெரியவே இல்லையே, ஆனால் மாறிட்டீங்க. பாபாவினுடையவர்களாக ஆன பிறகு அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன ஆனது, எப்படி நடந்தது என்று அமர்ந்து யோசித்தால் உங்களுக்கே புரியும் எங்கிருந்து எங்கே வந்து சேர்ந்து விட்டீர்கள் என்று. இதை பற்றியெல்லாம் சிந்திக்கும் பொழுது அதிசயமாகவும் இருக்கிறதல்லவா? டிராமாவில் ஏற்கனவே நீங்கள் பாபாவினுடையவர்களாக ஆக வேண்டும் என்று நிச்சயிக்கப்பட்டிருந்தது. டிராமாவில் ஃபிக்ஸ் ஆகியிருக்கும் இந்த விதி உங்கள் அனைவரையும் மூளை முடுக்கிலிருந்து வெளியேற்றி ஒரு குடும்பத்தில் சேர்த்து விட்டது. இப்பொழுது இந்த குடும்பம்தான் என்னுடையது என்று தோன்றும் காரணத்தினால் மிகவும் அன்பானதாக தோன்றுகிறது. தந்தை அன்பிலும் அன்பானவராக இருப்பதால் நீங்கள் அனைவரும் கூட அன்பானவர் ஆகிவிட்டீர்கள். நீங்களும் ஒன்று குறைந்தவர்கள் அல்ல. நீங்கள் அனைவரும் பாப் தாதாவின் சங்கத்தின் வர்ணத்தினால் மிகவும் அன்பானவர்கள் ஆகிவிட்டீர்கள். யாரை பார்த்தாலும் ஒருவரைவிட ஒருவர் அன்பானவராக தோன்றுகிறது. ஒவ்வொருவருடைய முகத்திலும் ஆன்மீக தன்மையின் பிரபாவம் தென்படுகிறது. ஃபாரினர்ஸ்க்கு மேக்கப் செய்து கொள்ள பிடிக்கிறது. ஆகையால் இது ஃபரிஷ்தா தன்மையின் மேக்கப் செய்வதற்கான இடம் என்று பாப் தாதா கூறுகிறார். இந்த மேக்கப் எப்படிப்பட்டது என்றால் உங்களை உண்மையான ஃபரிஷ்தாவாகவே மாற்றிவிடுகிறது. யார் எப்படி இருந்தாலும் மேக்கப் செய்த பிறகு மாறிவிடுகிறார்கள் தானே. அதாவது மேக்கப் மூலம் மிகவும் அழகாக இருப்பதாக தோன்றும். அதுபோல் இங்கேயும் நீங்கள் அனைவரும் ஜொலிக்கும் ஃபரிஷ்தாக்கள் போல் தோன்றுகிறீர்கள். ஏனென்றால் ஆன்மீக மேக்கப் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த மேக்கப்பினால் நஷ்டம் ஏற்படுகிறது. ஆனால் இதில் எந்த விதமான நஷ்டமும் இல்லை. தூள மேக்கப்பினால பணம் செலவாகுது, ஒத்துக்கலைன்னா ஸ்கின் அலர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸ்கின்னுடைய தன்மை மாறிடும், நீண்ட காலம் பயன்படுத்துறதுனால அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸில் ரிங்கல்ஸ் ஏற்படுத்தும், இது போல் நிறைய நஷ்டங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த ஆன்மீக மேக்கப்பில் எந்த விதமான நஷ்டமும் இல்லை என்று சொல்கிறார். ஆகையால் நீங்கள் அனைவரும் மின்னிக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் அன்பான ஆத்மாக்கள் தானே. இங்கே அன்பை தவிர வேறு எதுவும் இல்லை. காலையில் எழுந்திருக்கும் போதே அன்பாக பாபா குட் மார்னிங் என்று எழுந்துக்கிறீர்கள். சாப்பிடுகிறீர்கள் என்றால் அன்பாக பிரம்மா போஜனத்தை சாப்பிடுகிறீர்கள். நடக்கிறீர்கள் என்றால் அன்போடு பாபாவுடன் கையோடு கை சேர்த்து நடக்கிறீர்கள்.
ஃபாரினர்ஸ்க்கு கையோடு கை சேர்த்து நடப்பது பிடித்திருக்கிறது தானே? ஆகையால் பாப் தாதாவும் தந்தையுடன் கையோடு கை சேர்த்து நடங்கள் என்று சொல்கிறார். தனியாக நடக்காதீர்கள். தனியாக நடந்தால் சில நேரம் போராகி விடுவீர்கள். மேலும் மற்றவர்களின் பார்வையும் உங்கள் மீது படும். பாபாவுடன் நடந்தால் ஒன்று, உங்கள் மீது மாயாவின் பார்வை விழாது. இன்னொன்று, கூடவே இருக்கும் காரணத்தினால் சதா குஷி குஷியாக ஆனந்தத்துடன் சாப்பிட்டு கொண்டே மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டே செல்வீர்கள். ஆகையால் துணைவரை அனைவருக்கும் பிடித்திருக்கிறது தானே? அல்லது வேறு யாராவது வேண்டுமா? வேறு ஏதாவது துணையின் அவசியம் இல்லை தானே? சில நேரம் கொஞ்சம் மனதை மகிழ்விப்பதற்கு வேற யாராவது தேவையா? ஏமாற்றக்கூடிய சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். அந்த சம்பந்தங்களில் ஏமாற்றமும் இருக்கிறது, துன்பமும் இருக்கிறது. இப்பொழுது எப்படிப்பட்ட சம்பந்தத்தில் வந்து விட்டீர்கள் என்றால், இங்கே ஏமாற்றமும் இல்லை, துன்பமும் இல்லை, தப்பித்து கொண்டு விட்டீர்கள். சதா காலத்திற்கும் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். அப்படி உறுதியாக இருக்கிறீர்களா? பக்குவம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை தானே? அல்லது அங்கு சென்ற பிறகு என்ன செய்வது, ஏது செய்வது, மாயா வந்துவிட்டது என்று லெட்டர் எழுதுவீர்களா? யூரோப்காரர்கள் விசேஷமாக என்ன அதிசயம் செய்திருக்கிறீர்கள்? பாபா எதை சொன்னாரோ அதை செய்து பூச்செண்டை கொண்டு வருவது. இது பாபாவின் வார்த்தைகளை பிராக்டிக்கலில் கொண்டு வருவதற்கு நன்றாக அட்டென்ஷன் வைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த ஊக்கம் சதா இருந்தது. மேலும் இப்பொழுது கூட ஒவ்வொரு வருடமும் பிரிந்து போன தந்தையின் குழந்தைகள் தன்னுடைய வீட்டிற்கு வந்து சேரட்டும், தன்னுடைய பரிவாரத்தில் வந்து சேரட்டும் என்ற ஊக்கம் இருக்கிறது. ஆகையால் பாபாவின் மகா வாக்கியங்களை, கட்டளைகளை பாலனை செய்யக்கூடியவர்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர் என்று கூறப்படுகிறது. மேலும் யார் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த குழந்தைகளோ அவர்கள் மீது விசேஷமாக பாபாவின் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே இருக்கிறது. கீழ்ப்படிந்த குழந்தைகள் தானாகவே ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமான ஆத்மாக்கள் ஆகிறார்கள். புரிஞ்சதா? இப்பொழுது சேவையின் மரம் விஸ்தாரமாகி நிறைய கிளைகள் வந்திருக்கிறது. இருந்தாலும் கனெக்ஷன் அடிமரத்தோடு தான் இருக்கும். ஒருவேளை அடிமரத்தோடு கனெக்ஷன் இல்லை என்றால் பிறகு விஸ்தாரமாக எப்படி வளர்ச்சி அடையும்? ஆகையால் உங்கள் அனைவருடைய கனெக்ஷனும் யூகேயோடு தான் இருக்கிறதல்லவா? ஏனென்றால் வெளிநாட்டு சேவையின் ஃபவுண்டேஷன் யூகே தான், லண்டன் தான். லண்டனுக்கு விசேஷமாக நெருக்கமான ரத்னங்களை பாப் தாதா நிமித்தமாக்கினார். ஏனென்றால் ஃபவுண்டேஷன் அல்லவா? ஆகையால் அனைவருக்கும் கனெக்ஷன் மூலம் டைரக்ஷன் சகஜமாக கிடைப்பதினால் முயற்சி மற்றும் சேவை இரண்டுமே சகஜமாகவே நடக்கிறது. மற்றபடி பாப் தாதா இருக்கவே இருக்கிறார். பாப் தாதா இல்லாமல் ஒரு செகண்ட் கூட நடக்க முடியாது. அப்படி கம்பைண்டாக தான் இருக்கிறீர்கள். இருந்தாலும் சாகார ரூபத்தில் சேவையின் சாதனங்களில், சேவைக்கான ப்ரோக்ராம்ஸ் பிளான் செய்வதில், கூட கூடவே தன்னுடைய முன்னேற்றம் செய்வதில் யாருக்காவது ஏதாவது டைரக்ஷன் தேவைப்பட்டால் அதற்காக கனெக்ஷன் வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களும் நிமித்தமாக்கப்பட்ட கருவிகள்தான். இவர்கள் மூலம் சகஜமாகவே தீர்வு கிடைக்கும். அதாவது பொதுவாக ஃபாரின்ல, அதில் யூரோப்பில் யாருக்கும் அண்டரில் இருக்க அவங்க விருப்பப்பட மாட்டாங்க. அதற்கு பாபா சூக்ஷ்மமாக சமிக்கை கொடுக்குறார். உங்களுக்கு சகஜமாக தீர்வு கிடைக்கும். அதற்காக நீ என்னதான் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும், கிளைகள் உப்ப கிளைகள் என்று மரம் விஸ்தாரமாக போயிருந்தாலும், அந்த ஃபவுண்டேஷனோடு எப்போவுமே உங்களுக்கு கனெக்ஷன் இருந்தால்தான் நல்லது. அந்த விருட்சம் நல்லா இருக்கும் என்று புரிய வைக்கிறார். சில நேரம் மாயாவின் புயல்கள் வரும் பொழுது புத்தி கிளியராக இல்லாத காரணத்தினால பாப் தாதாவின் டைரக்ஷன்ஸை, சக்தியை கேட்ச் செய்ய முடிவதில்லை. அப்படிப்பட்ட நேரத்திற்காக தான்
சாக்காரத்தில் கருவிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது யாரை நீங்கள் தாதிமார்கள் தீதிமார்கள் என்று சொல்கிறீர்களோ அவர்கள் நிமித்தமானவர்கள். இதனால் உங்களுடைய நேரம் வேஸ்ட் ஆகுவதில்லை. மற்றபடி நீங்கள் தைரியமானவர்கள் என்று பாப் தாதாவுக்கு தெரியும். நன்மை பாவனையோடு முன்னேறி கொண்டே சென்று கொண்டிருக்கிறீர்கள். எங்கே திட எண்ணம் இருக்கிறதோ அங்கே வெற்றி இருக்கவே இருக்கிறது. என்ன ஆனாலும் சரி, சேவையில் வெற்றி அடைந்தே தீர வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் இன்று கண்கூடான பலனை கொடுத்திருக்கிறது. அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் சென்டர் ஸ்தாபனை செய்வது அவ்வளோ ஈஸி கிடையாது. இருந்தாலும் குழந்தைகள் என்ன ஆனாலும் சரி சேவையில் நாங்கள் வெற்றி அடைந்தே தீருவோம் என்ற அந்த உயர்ந்த எண்ணம் வைத்ததுனால அதற்கான பலன் இன்று கிடைத்திருக்கிறது அப்படின்றார் பாபா. யூரோப்பில் விசேஷமாக பாண்டவர்கள் அதாவது சகோதரர்கள் டீச்சர்ஸாக இருக்கிறார்கள். அதாவது சென்டர் நடத்தக்கூடியவர்களாக சென்டர் நிவாசிகளாக இருக்கிறார்கள். சக்திகள் சகோதரிகள் சதா உதவியாளர்களாக இருக்கவே இருக்கிறார்கள். பாண்டவர்கள் மூலம் சதா சேவையின் விசேஷ வளர்ச்சியின் பிரத்யட்ச பலன் கிடைக்கிறது. அதே நேரத்தில் சேவையை விட அதிகமாக சேவா நிலையத்தின் அழகு கலகலப்பு பொழிவு சக்திகளால் ஏற்படுகிறது. எந்த சென்டரில் வெறும் சக்திகள் இருக்கிறார்களோ பாண்டவர்கள் இல்லையோ அந்த சென்டர் பவர்ஃபுல்லாக இருக்காது. ஆகையால் இருவரும் அவசியம். உழைப்பும் நேரமும் ஆனாலும் இப்பொழுது சேவை நன்றாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. திட எண்ணம் வெற்றி அடையாமல் இருக்காது, அதற்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் பிராக்டிக்கல் ப்ரூஃப். ஒருவேளை இங்கெல்லாம் சேவை செய்யவே முடியாது என்று நீங்கள் நினைத்திருந்தால் இப்படி வளர்ச்சி அடைந்திருக்குமா? கொஞ்சம் பலகீன எண்ணம் இருந்தாலும் சேவையில் வித்தியாசம் அவசியம் ஏற்படும். உறுதி என்னும் தண்ணீர் பலனை வேகமாக கொடுக்கிறது. உறுதிதான் வெற்றியை கொண்டு வருகிறது. அடுத்த முரளி, இது பல அவ்வக்த முரளிகளுடைய கலெக்ஷன். பரமாத்மாவின் ஆசீர்வாதங்களை அடைய வேண்டும் என்றால் கீழ்ப்படிந்தவர் ஆகுங்கள். பாபா என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்வது, அதாவது பாபா சொல்வது மேலும் குழந்தைகள் செய்வது. இதற்கு தான் நம்பர் 1 கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் என்று சொல்வது. பாபாவின் ஒவ்வொரு டைரக்ஷனையும் ஸ்ரீமத்தையும் யதார்த்தமாக புரிந்து கொண்டு பாலனை செய்வது, இதற்கு தான் கீழ்ப்படிந்தவர் ஆகுவது என்று சொல்வது. ஸ்ரீமத்தில் என்ன அளவில் கூட மனம் சொல்ற வழியையோ அல்லது பிறர் சொல்ற வழியையோ மிக்ஸ் பண்ணக்கூடாது. உதாரணத்திற்கு பாபாவின் கட்டளை என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று. ஒருவேளை இந்த கட்டளையை பாலனை செய்கிறீர்கள் என்றால் அப்படிப்பட்ட கீழ்ப்படிந்த குழந்தைகளுக்கு பாபாவின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. மேலும் அனைத்தும் சகஜமாகிவிடுகிறது. அதாவது அது சுய முயற்சியாக இருக்கலாம், யோகாவாக இருக்கலாம், சேவையாக இருக்கலாம், தாரணையாக இருக்கலாம், மிகவும் கடினமான சம்ஸ்காரத்தை மாற்றிக்கொள்வதாகவும் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அனைத்தும் சகஜமாகிவிடும் என்று பாப்தாதா கூறுகிறார். பாப்தாதா அமிர்த வேளையிலிருந்து இரவு தூங்கும் வரை எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் எப்படி நடக்க வேண்டும் அல்லது எப்படி இருக்க வேண்டும் என்று அனைத்திற்கும் ஸ்ரீமத் அல்லது கட்டளையை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு கர்மத்தை செய்யும் பொழுது மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று அதற்கும் டைரக்ஷன் அல்லது கட்டளை கிடைத்திருக்கிறது. அந்த கட்டளைப்படி நடந்து கொண்டே செல்லுங்கள். இதுதான் பரமாத்மாவின் ஆசீர்வாதங்கள் அடைவதற்கான ஆதாரம். இந்த ஆசீர்வாதங்களின் காரணத்தினால் கீழ்ப்படிந்த குழந்தைகள் சதா டபுள் லைட் பறக்கும் கலையின் அனுபவம் செய்கிறார்கள். அடுத்த கட்டளை, எந்த ஆத்மாவிற்கும் துன்பம் கொடுக்காதீர்கள், துன்பத்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள். பாப்தாதாவின் இந்த கட்டளைப்படி சில குழந்தைகள் துக்கத்தை கொடுப்பதில்லை, ஆனால் எடுத்துக்கொள்கிறார்கள். இதுவும் வீண் எண்ணங்கள் நடப்பதற்கான காரணமாகிவிடுகிறது. சிலர் வீணான விஷயங்களை கேட்டு துக்கமடைகிறார்கள்.
சில நேரம் சின்ன சின்ன கட்டளைகளை மீறி நடப்பதால் கூட மனம் சுமையாகி விடுகிறது. அந்த தவறுகள் மனதை வெயிட்டாக்கி விடுகிறது. மேலும் வெயிட்டாக இருக்கும் காரணத்தினால் உயர்ந்த நிலையின் பக்கம் பறக்க முடிவதில்லை. பாப் தாதாவின் அடுத்த கட்டளை, குழந்தைகளே, வீணான விஷயங்களை நினைக்காதீங்க, பார்க்காதீங்க, கேட்காதீங்க, பேசாதீங்க, அல்லது வீணான கர்மங்களில் நேரத்தை வீணாக்காதீங்க, இழக்காதீங்க. இப்பொழுது நீங்கள் தீய விஷயங்களிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள், அதை கடந்து விட்டீர்கள். இப்பொழுது கீழ்ப்படிந்த நடத்தையின் சித்திரத்தை உருவாக்குங்கள். அப்பொழுது பரமாத்மாவின் ஆசீர்வாதங்களின் அதிகாரி ஆகிவிடுகிறீர்கள். பாபாவின் அடுத்த கட்டளை, குழந்தைகளே, அமிர்த வேளை விதிபூர்வமாக சக்திசாலி நினைவில் இருங்கள். ஒவ்வொரு கர்மத்தையும் கர்மயோகியாகி நிமித்தம் என்ற பாவத்துடன் பணிவானவராகி செய்யுங்கள். இதுபோல் பார்வை, உள் உணர்வு என்று அனைத்திற்கும் கட்டளை கிடைத்திருக்கிறது. ஒருவேளை இந்த கட்டளைகளை விதிபூர்வமாக பாலனை செய்து கொண்டே நடந்தால் சதா அத்தீந்திரிய சுகம் அல்லது குஷி நிறைந்த அமைதியின் நிலையை அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். பாபாவின் கட்டளை, குழந்தைகளே, உடல், மனம், பணம் மற்றும் மனிதர்கள், இவை அனைத்தையும் பாபாவின் அடமானம் என்று உணருங்கள். நீங்கள் உருவாக்குகின்ற ஒவ்வொரு எண்ணமும் பாசிட்டிவாக இருக்க வேண்டும். அதாவது பாசிட்டிவாக சிந்தியுங்கள், சுப பாவனையின் எண்ணங்களை எண்ணுங்கள். தேக அபிமானத்தின் நான் மற்றும் என்னுடையது என்ற பற்றிலிருந்து விலகியிருங்கள். ஏனென்றால் இந்த இரண்டுமே மாயாவின் நுழைவாயிலாகும். எண்ணங்கள், நேரம், சுவாசம் பிராமண வாழ்க்கையின் விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள். ஆகையால் இதையெல்லாம் வீணாக இழக்காதீர்கள், சேமியுங்கள். சக்திசாலியாக இருப்பதற்கான ஆதாரம் சதா மற்றும் தானாகவே கீழ்ப்படிந்தவர் ஆகுவது. பாப் தாதாவின் முக்கியமான முதல் கட்டளை, தூய்மையாகங்கள், காம விகாரத்தை வென்றவர்கள் ஆகங்கள். இந்த கட்டளையை பாலனை செய்வதில் மெஜாரிட்டி பாஸ் ஆகிறார்கள். ஆனால் அதனுடைய சகோதரனான இரண்டாவது விகாரமான கோபம் அதில் அவ்வப்போது பாதி பேர் ஃபெயில் ஆகிறார்கள். நாங்கள் கோபப்படவில்லை, ஆனால் கொஞ்சம் ஆவேசத்தை காட்ட வேண்டியதாக இருக்கிறது என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் இது கூட கட்டளையை அவமதிப்பதாகும். இது குஷியின் அனுபவத்தை செய்ய விடுவதில்லை. எந்த குழந்தைகள் அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை முழு நாளின் தினச்சரியாவின் ஒவ்வொரு கர்மத்தையும் கட்டளைப்படி செய்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் உழைப்பின் அனுபவம் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு கீழ்ப்படிந்தவர் ஆனதற்கான விசேஷ பலன் தந்தையின் ஆசீர்வாதத்தின் அனுபவம் ஆகிறது. அவர்களுடைய ஒவ்வொரு கர்மமும் பலனளிக்கக்கூடியதாகிவிடுகிறது. கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய குழந்தைகள் சதா திருப்தியின் அனுபவம் செய்கிறார்கள். அவர்களுக்கு மூன்று விதமான திருப்தி இயல்பாகவே மேலும் சதா அனுபவமாகிறது. முதலாவது, அவர்கள் சுயம் திருப்தியாக இருப்பார்கள். இரண்டாவது, விதிபூர்வமான கர்மம் செய்யும் காரணத்தினால் வெற்றி என்னும் பலனின் பிராப்தியினால் திருப்தியாக இருப்பார்கள். மூன்றாவது, சம்பந்தம் மற்றும் தொடர்பில் கூட அவர்கள் மூலம் அனைவரும் திருப்தியாக இருப்பார்கள். கீழ்ப்படிந்த குழந்தைகளின் ஒவ்வொரு கர்மமும் கட்டளையின்படி இருக்கும் காரணத்தினால் உயர்ந்ததாக இருக்கும். ஆகையால் எந்த கர்மத்தினாலும் புத்தி அல்லது மனம் தடுமாறாது. நான் சரியாக செய்தேனா அல்லது இல்லையா என்ற தடுமாற்றம் இருக்காது. இந்த எண்ணமும் கூட வர முடியாது. அவர்கள் கட்டளையின்படி நடக்கும் காரணத்தினால் சதா லேசாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் கர்மத்தின் பந்தனத்திற்கு வசமாகி எந்த கர்மமும் செய்வதில்லை. ஒவ்வொரு கர்மத்தையும் கட்டளைப்படி செய்யும் காரணத்தினால்
பரமாத்மாவின் ஆசீர்வாதங்களின் பிராப்தியின் பலனாக அவர்கள் சதா மனோபலத்தின் உள்ளார்ந்த அத்தீந்திரிய சுகத்தின் மேலும் நிறைந்த தன்மையின் அனுபவம் செய்கிறார்கள். நல்லது. வரதானம் உண்மையான துணைவரின் துணையை பெறக்கூடிய அனைவரிடமும் விடுபட்ட அன்பான பற்றற்றவர் ஆகுங்கள். தினமும் அமிர்த வேளையில் சர்வ சம்பந்தங்களின் சுகத்தை பாப்தாதாவிடமிருந்து அடைந்து மற்றவர்களுக்கும் தானம் செய்யுங்கள். அனைத்து சுகத்தின் அதிகாரியாகி மற்றவர்களையும் ஆக்குங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதில் சாக்கார துணையின் நினைவு வரக்கூடாது. முதலில் பாபாவின் நினைவு வர வேண்டும். ஏனென்றால் உண்மையான நண்பன் பாபாதான். உண்மையான துணைவரின் துணையை அடைந்தால் சகஜமாகவே அனைத்திலிருந்தும் விடுபட்டவர் மற்றும் அன்பானவர் ஆகிவிடுவீர்கள். யார் அனைத்து சம்பந்தத்தின் மூலம் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு தந்தையை நினைவு செய்கிறார்களோ அவர்கள் எளிதாகவே பற்றற்றவர்கள் ஆகிவிடுவார்கள். அவர்களுக்கு எந்த பக்கமும் பற்று இருக்காது, எந்த பக்கமும் சாய்வதும் இல்லை. ஆகையால் மாயாவிடமிருந்து தோல்வியும் அடைவதில்லை. ஸ்லோகன்: மாயாவை பார்ப்பதற்கு அல்லது தெரிந்து கொள்வதற்கு த்ரிகாலதர்ஷி மற்றும் த்ரிநேத்ரி ஆகங்கள், அப்பொழுதுதான் வெற்றி அடைவீர்கள். அதாவது மூன்று காலங்களையும் உணர்ந்தவர் மற்றும் மூன்றாவது கண்ணுடையவர் ஆகங்கள், அப்பொழுது வெற்றி அடைவீர்கள்.
Mm-hmm.